இப்போ அவரை என்ன பண்ணியிருக்கோம், அவரோட இலாக்கா வாங்கி ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துருக்கோம். முந்தா நேற்று லெட்டர் அமிச்சோம் மாற்றி கொடுக்க போகிறோம்னு சொல்லி. இது தப்புன்னு கவர்னர் ஒன்று சொல்லக்கூடாது. சொன்னால் மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் அதில் உறுதியாக இருக்கணும். தப்புன்னு இல்லை, நாங்கள் அமிச்சோம் இல்லை, நீ ஏற்றுக்க மாட்டான்னு இல்லை, நீ உம்மாளுக்கு ஒரிஜினலாக பிறந்தவனா அந்த ஸ்டாண்டை கரெக்டாக இருந்திருக்கணும். ஒத்த இன்றைக்கி மாற்றிட்டியாடா, நாங்கள் அமிச்சதை ஏற்றுக்கினியா இல்லையா, அதை நேற்றே ஏற்றுக்கினீங்கன்னா உன்னை காரி துப்பாமல் இருந்திருப்போமா இல்லையா சொல்லு. அதுதான்டா திமுக, சொல்ல மாட்டோம், சொல்லிட்டா அதை காப்பாற்ற உயிரை கொடுக்குற கட்சி தான்டா திமுக. எங்களை கேட்டானுங்க. எனக்கு வாழ்த்து சொல்லும் போது நாகம்மையக்கா வந்து 37வது திருமணம், அந்த நம்பரை மட்டும் இனிமேல் சொல்லாதக்கா. நான் சிவாஜி ஃபேனு. இப்போ கூட நீங்கள் நேராக கூட்டம் முடிஞ்சோடனே என் வீட்டு கிளம்பி வந்து பாருங்களேன். என் ஒய்ஃபு சூப்பர் பிகராக இருப்பாள். ஹரிக்கு தெரியும், ரவிக்கு தெரியும், நாகம்மைக்கு தெரியும். என் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வச்சாவே ஃபோட்டோகிராஃபர் எங்களை சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பான். நீங்கள் தான் சூப்பராக இருக்கீங்க அவங்கள விடன்னு. அதனால் 37, 38 இதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்காக நான் நடிகை இல்லை, குஷ்பு மாதிரி நடிகை இல்லை. அதுலேயும் நடிகையாக இருக்கிறதுல தப்பு இல்லை, குஷ்பு மாதிரி இருந்துடக்கூடாது. ஏன்னா இது குஷ்பு வந்து என்னோடய பழைய அண்ணி. புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சா? பழைய அண்ணி. உடனே போய் பிரபுவை கேட்டுருங்க. ஏன்னா அந்த பொம்பளைக்காக போய் நாகம்மை ஆள் பார்க்கத்தான் வத்தி குச்சி மாதிரி இருக்குது, வெடிகுண்டு மாதிரி கத்தி குஷ்புவே குஷ்புவேன்னு. அது பழைய அண்ணிக்காது, பழைய அண்டாவை ஏதோ எடுத்துகிட்டு போய் கலாய் பிடிச்சி அவனுங்க கூழ் காசி வச்சுங்கிறானுங்க. கலாய் பிடிக்கலன்னா அது கலிமிச்சு போயிடும் அண்டா. அது அந்த அண்டாவெல்லாம் நம்ம பேச வேண்டாது. ஐயா கலைஞரோட பிறந்த நாள் இப்போ 3 நாளாக ஒரே செய்தி, செந்தில் பாலாஜி அண்ணனை கைது பண்ணிட்டானுங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், நம்ம சிந்து வீட்டுக்கார ஒருத்தர் இருக்கிறார் ராயபுரத்தில், அவன் ஜெயக்குமாரா, அவன் பேர்லாம் எனக்கு தெரியாது, சிந்து வீட்டுக்காரன்னா தெரியும். வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசமாக்கி புள்ள கொடுத்த புறம்போக்கு பொட்ட, நீ டிவி முன்னாடி பேச உங்கள் தைரியம் இருக்கடா அவனுக்கு. பிளாக் டிக்கெட்டு விற்றவனுக்கு பிறந்த புள்ள கண்டா நீ சொல்லு வரலாம். ஏப்பா அந்த 3 டிவி கேமரா யாருப்பா, அது நம்மளு தானா? பேசுறதுல எனக்கு பயமே இல்லைங்க. பேசிட்டு மயராச்சான்னு போயிருப்பேன், போலீசத்தில் பிடிச்சா பெஞ்சில் தூங்குவேன். எட்டுமே விட்டான்னா ஜெயிலு, புழல் ஜெயிலு. யார் கட்டினது? என் தாத்தன் டாக்டர் கலைஞர் கட்டினது. என் வீட்டில் கூட சிமெண்ட் தர அந்த சூப்பராக ஜில்லுன்னு இருக்கும் தூக்கம் வரும். ஆனால் வெள்ளிக்கிழமைனா தாலி அறுத்துருவேன் ஜெயிலில். 100 கிராம் கறி இருந்தால் தான் தொடுவேன், இல்லைன்னா எல்லாரையும் சாப்பிட விட மாட்டேன். என்னத்தையுமே உள்ளே வச்சா ஜெயிலர் ஒருவாட்டி சொல்லிட்டான். எப்போ உன் வக்கீல் யார், சீக்கிரம் கூப்பிட்டு பெயில் போட்டு நீ வெளியே போயிடுவோம், நீ இருந்தால் ஜெயில் கட்டுடுவன்ட்டான். நான் வெறும் 63 கிலோ எடை தான். திமுக காரனுக்கு நாக்கும் வாயும் மட்டும் வாளுக்கு சமன்றதை எல்லாரும் தெரிஞ்சுங்க. இந்த நாட்டில் எவ்வளோ பேர் கட்சி நடத்திருப்பான், பணம் வச்சு பஸ் அதிபர், பஞ்சவாள அதிபர், திமுகன்ற ஒரே ஒரு கட்சி தான் நாக்கும் வாயும் முரசொலி பேப்பரை மட்டும் வச்சு இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சதுன்னா அது திமுக தான்டா. எங்ககிட்ட பேசி காட்டுறீங்க? செந்தில் பாலாஜி நீக்குங்கள், நீக்குங்கள், நீக்குங்கள். உங்கள் அம்மாவும் அப்படி தான்டா சொன்னீங்க, அம்மா நீக்கு, அம்மா நீக்கு, நீக்குன்னு அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. நீக்கிறது உங்கள் வேலை, எங்கள் வேலை சேர்க்கறது. நாங்கள் யாராக இருந்தாலும் சேர்ப்போம். இப்போ என்ன பண்ணிட்டாரு, கண்ட்ரைட்டு வேலை வைக்கிறேன்னு துட்டு வாங்கிட்டார் இல்லைங்க சார். நியாயமா? நான் வந்து எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் பின்னாடி உட்கார வச்சிட்டிங்க, இல்லைன்னா அவங்ககிட்ட அன்பாக பேசிக்கினே இருப்பேன். கண்ட்ரைட்டு வேலை வைக்கிறேன்னு காசு வாங்கிட்டார் இல்லையா, இதான பிரச்சனை? காசை திருப்பி கொடுத்தா கதை முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? இப்போ அதுக்கு பிரச்சனை இல்லாமல் ஆகிடும். ஆனால் ஜெயக்குமார் சிந்துவை மாசமாக்கி புள்ளாகிட்டான், புள்ள இல்லாமல் ஆக முடியுமா? ரெண்டாவது பழைய மாதிரி அந்த பொண்ணை தர முடியுமாம்மா? முடியாதில்ல, முடியாதில்ல. முடியாத செஞ்சவெல்லாம் ஆம்பளையாம், முடியறத செஞ்சுருக்கார். அதுவும் எப்போ செஞ்சார், எப்போ அவர் மந்திரியாக இருக்கும்போது செஞ்சுருக்காரு? ஓத்தா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது தான்டா செஞ்சார், புறம்போக்கு பழனிசாமி. அப்போ உங்கள் அம்மா என்னடா பண்ணா, நீங்களாம் என்ன பண்ணீங்க? உடனே கேட்பீங்க, ஓ அங்கே இருக்கும்போது தப்பு பண்ணால் இங்கே வந்தால் உத்தவன் ஆகிடுவான்னு. ரா அது என்னது, ராஜபாட் ரங்கதுரையின் படம்னு நினைக்கிறேன், எங்கள் தங்க ராஜான்னு ஒரு படம், சிவாஜி படம், அதை பார்த்துருக்கீங்களா? நாகேஷ் உண்டியில் தலைகீழாக கொட்டி உள்ளக்கிற திட்டு துறது பழக்கம்.
அதே மாதிரி உண்டியிலேருந்து துட்டை கொட்டி திருடுறதுக்கு வருவார், உண்டியும் திருப்பிடுவார், ஆட்டிடுவார். நிமிந்து பார்த்தா காமராஜர் படம் இருக்கும், ஆட்டாமல் வச்சிருவார். விடு 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 அவனை விடு அவன் விடு எல்லாம் 105 ரூபா. அது வெயில் காலம் இல்லை, அது ஏற்கனவே ஈட்டா இதை போட்டா சரி தலைவா, நீ இரு தலைவா. நான் அப்போ பண்ணார் அது மாதிரி, அங்கிருந்தால் திருடனா, இங்கிருந்தால் உத்தமனா, இங்கே வந்தால் இது கங்கை மர்றா திமுக, இதில் குளிச்சுட்டு நிமிந்தால் உத்தமன் ஆகிடுவான், அதான் உண்மை. இப்போ அவரை என்ன பண்ணியிருக்கோம், அவரோட இலாக்கா வாங்கி ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துருக்கோம். முந்தா நேற்று லெட்டர் அமிச்சோம் மாற்றி கொடுக்க போகிறோம்னு சொல்லி. இது தப்புன்னு கவர்னர் ஒன்று சொல்லக்கூடாது, சொன்னால் மீசை வச்ச ஆம்பளையாக இருந்தால் அதில் உறுதியாக இருக்கணும். தப்புன்னு இல்லை, நாங்கள் அமிச்சோம் இல்லை, நீ ஏற்றுக்க மாட்டான்னு இல்லை, நீ உங்கள் அம்மாளுக்கு ஒரிஜினலாக பிறந்தவனா அந்த ஸ்டாண்டை கரெக்டாக இருந்திருக்கணும். ஒத்த இன்றைக்கி மாற்றிட்டியாடா, நாங்கள் அமிச்சதை ஏற்றுக்கினியா இல்லையா? அதை நேற்றே ஏற்றுக்கினீங்கன்னா உன்னை காரி துப்பாமல் இருந்திருப்போமா இல்லையா சொல்லு. அதுதான்டா திமுக, சொல்ல மாட்டோம், சொல்லிட்டா அதை காப்பாத்த உயிரை கொடுக்குற கட்சி தான்டா திமுக. எங்களை கேட்டானுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், என் தாய்மாரெல்லாம் பஸ்ஸில் போவோம், ஃப்ரீயாக போங்க சொன்னோம், உடனே கேட்டான் அண்ணாமலை. ஐயோ அவன் எவனெல்லாம் இந்த கலைஞர் தாத்தா பிறந்தனால பேசி என் தாலி அறுக்க. அவனை பாருங்கள், நீங்கள் ஆளை பாருங்களேன் அண்ணாமலையை, ஒரு பக்கம் பார்த்தா ஆம்பளை மாதிரி இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தா பொம்பளை மாதிரி இருப்பான், சென்டராக பார்த்தா ரெண்டும் கட்டனாக இருப்பான். அப்படி எதை நினச்சி நான் பேச சொல்கிறேன், அவர் இதை சட்டப்படி தர்மப்படி நான் என்ன கேட்குறேன், நீ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை போய் கேளு, நீ கரெக்டான முறையில் பிறந்தியான முதல்ல அறிவு வேணுண்டா பேசுறதுக்கு. அந்த 3.5 லட்சம் ரூபா வாட்சின்னு சொன்னல, அதில் உண்மை பேசினா அந்த பொட்டை வாட்சி 3.5 லட்சம் ரூபான்னா பில்லை காட்டணும், பில்லை கொடுன்னா ரசீதை காட்டுறான். மெக்கானிக் செட்டில் போனால் வண்டி ரிப்பேர் பண்ணுவோம்ல, வண்டி ரிப்பேர் பண்ணுமா இல்லையா சார், கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினா கொடுக்கறது பில்லு. அவன் கடையில் மெமோ புக்கு வச்சுருப்பான்ல, அதை மெக்கானிக் கிட்ட கொடுத்துருவான், மெக்கானிக்கு செயின் மாற்றினா காற்றடிச்சேன் வால் போட்டேன் ட்ரூ பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு போட்டு கொடுப்பான்ல, அது பேர் என்னங்க மெமோ தானே, ஆ எஸ்டிமேட்டு பாரு, என்னை விட சூப்பராக இருக்கிறீங்க நீங்கள். எஸ்டிமேட்டுக்கும் பில்லுக்கும் விவரம் தெரியாத மக்கள ஓழிய கொண்டாந்து இங்கே தலைவராக போட்டுட்டு, அவன் தமிழ்நாட்டுக்கு வர தலைவரான், 9 வருஷம் போலீஸில் இருந்தானா, போலீஸ் வேலை ஏண்டா விட்டேன்னு கேட்டால் அது அவர் இஷ்டம். ஏ முண்டை கலப்பை, ஐஏஎஸ் படிக்கிறது ஒன்றா உன் காசாக இருக்கலாம், ஐஏஎஸ் படித்து முடித்தா உன்னை போலீஸாக தயார் பண்ணுறதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணுறது எத்தனை கோடி தெரியுமா உனக்கு, படித்து முடிச்சிடலாங்க, மிலிட்ரிக்கு படிச்சிடறான்ல அவனை வேலைக்கேற்ற ட்ரைனிங் அனுப்புவாங்க, ஒல்லியாக இருந்தால் முட்டை தடிமா இருந்தால் சார் தீனியை போடாமல் கிடைக்கிறது, இப்படிலாம் பண்ணி அவனுக்கு பணத்தை செலவு பண்ணி அவனை தயார் பண்ணி அவனுக்கு அறிவு இல்லைன்னா அறிவு கற்றுக் கொடுத்து 500,000 செலவு பண்ணி தான் ஒரு ஐஏஎஸ்ஸை உருவாக்குறாங்க, ஐபிஎஸ்ஸை. அவ்வளோ பணம் செலவு பண்ணி இவனை போலீஸ் வேலைக்கு எடுத்தா 9 மாதத்தில் 9 வருஷத்தில் விட்டுட்டு போயிடுவானா, அதை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாதான். வாட்ச் ஏண்டான்னு கேட்டால் அந்த வாட்ச் என்ன சொன்னால், முதல்ல ரஃபேல் வாட்ச் கட்டியிருந்தா தேசபக்தி அடங்கொக்கல ஓய், ஏண்டா பிரான்ஸில் தயார் பண்ண வாட்சை கட்டின விட அது தேசபக்தி, ஏமா யாருன்னா இருக்கிறீங்களா செருப்பு எதனா வச்சுக்கிறீங்களா, வயசான ஆயா யாருன்னா அந்த செருப்பு எடுத்துன்னு போங்களேன் அந்த கமலாலயத்து பக்கம், ரப்பி பிரான்ஸ் வாட்சை கட்டினா தேசபக்தின்றான் அந்த புறம்போக்கு. அப்புறம் முதல் நாள் 147வது வாட்சின்னா, அப்புறம் 197வது வாட்சின்னா, இப்படி பண்ணிவிட்டு இப்போ செந்தில் பாலாஜியை மந்திரி சபையிலேருந்து நீக்கிட்டா எல்லாம் அடங்கிடுவானுங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அவர் பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கோம், நீ இன்னும் தப்பு பண்ணம்மா, காலைல 6:30 வாக்கிங் போகிறாம்மா, ஒரு ஆள் 6:30 வாக்கிங் போகிறான், போலீஸ் வந்துக்கிதுனோடனே 7:00 அவனே தான் வீட்டுக்கு போகிறான், 7:00 ஆரம்பித்து மறுநாள் 7:00 அடுத்த நாள் 2:30 வரைக்கும் பாத்ரூம் போக விடாமல் வாக்கிங் போன ட்ரெஸ்ஸோடு அவனை உட்கார வைக்கிறவங்களுக்கு என்ன தப்பு பண்ணா, ஒன்றும் பண்ணல. அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ மழையெல்லாம் ஒன்றும் வராது, இன்னும் 2 நிமிஷம் பேசினா மழை நின்றோம். இது ஐயா கலைஞர் பிறந்த நாள், 100வது பிறந்த நாள் இல்லை, அதுக்காக வானதேவதை வந்து ஐயா கலைஞரை வாழ்த்து,
அதுக்கு தான் இந்த மழை. மழைன்னா ஜோன் அடிக்கணாவா, காத்தடிச்சு எல்லாரும் ஏந்து ஓடவோனாவா? ஐயா கலைஞர்ன்றவர் உலகத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருத்தனை சாமி தருவார். யாரையாவது சாமி வந்து நேராக எதனா கொடுத்துருக்கா? சாமி ஒரு மனுஷன் அனுப்பும். அப்படி இந்து சாமியும் முஸ்லீம் சாமியும் கிறிஸ்தவ சாமியும் ஒன்றா சேர்ந்து அனுப்புனா ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அதுதான் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரை மாதிரி ரெக்கார்ட் பண்ண எவனா இருக்குமா? இல்லை அவர் பெயர் புகழை எவனா கெடுக்க முடியுமா? கன்னியாகுமரின்னு ஒரு கடல் இருக்கிற வரைக்கும் தாத்தா கலைஞரோட பேர் இருக்கும். வள்ளுவர் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கிற வரைக்கும் தாத்தா கலைஞர் பேர் இருக்கும். அண்ணா சாலைன்னு ஒரு சாலை இருந்தால் அதில் அண்ணா மேம்பாலம் இருக்கிற வரைக்கும் ஐயா கலைஞர் பேர் இருக்கும். கோட்டையில் இருக்கிற கொடிமரம், அந்த கொடிமரம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அதை ஏற்றுற உரிமையை முதலமைச்சருக்கு பெற்றுத்தந்த எங்கள் தாத்தா கலைஞரோட பேர் இருக்கும். அதையும் தாண்டி அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கீங்கம்மா, ஒரு காலத்தில் உங்களை என்ன பாடுபடுத்தினானுங்க? நீங்கள் புருஷனாக பொண்டாட்டியுமா இருந்தால் பொண்டாட்டி செத்துட்டால் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆனால் புருஷன் செத்துட்டால் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணக்கூடாது, பொண்டாட்டி செத்துட்டால் புருஷன் கல்யாணம் பண்ணலாம். அது 16 வயசு பொண்ணாக இருந்தாலும் விதவை தான் இருக்கணும், இது சட்டம். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் தான் சொன்னார், பெண் செத்தால் கணவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னா ஆண் செத்தால் பெண்ணும் ரெண்டாவது கல்யாணம் செய்யலாம் என்று விதவை மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு நிதி உதவியும் கொடுத்தவர் ஐயா கலைஞர். ஆணும் பெண்ணும் பிறப்பது 1 வயிறு, ஆணுக்கு சொத்து பெண்ணுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், கல்யாணம் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு, வருஷத்துக்கு ஒரு கந்தை சொல்லுவாங்களா இல்லையா? வருஷத்துக்கு அது கூட சொல்ல மாட்டாங்க, வருஷத்துக்கு என் தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தேன்ல, அது வந்து உன் தங்கச்சி வந்துக்குது, வருஷத்துக்கு ஒரு கந்தை எடுத்து கொடுத்து அனுப்பு. ஏய் ஒப்பன் அவங்க ஒப்பன் சம்பாதிச்ச வீட்டில் இவன் உட்காந்துருப்பா, இவன் எவன் வீட்லேயே பிறந்தவா, இவங்க அப்பனுக்கு இவளுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த அப்பன் பெத்த பிள்ளைக்கு பொண்டாட்டியாக வந்தவா. இவன் சொல்லுவா அவன் சொத்தில் இருக்கிற உக்காந்துக்கிட்டு அவன் தங்கச்சி வந்திருக்குது ஒரு கந்தை எடுத்து கொடுத்தான்ட்டு, உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரன் செத்துட்டானா ஒரு கோடி போட்டு வந்துரு. இப்போ சொன்னீங்கன்னா என் அக்கா தங்கச்சியெல்லாம் செருப்பு எடுத்து அடிப்பாங்க. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், பிறப்பது 1 வயிறு, அதில் ஆண் என்ன பெண் என்ன? இதோ 1989 மூன்றாம் முறையாக முதலமைச்சராக வந்து சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்ட ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். போன வருஷம் தான்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கே புத்தி வந்தது, போன வருஷம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கே புத்தி வந்தது, 89 சொல்லிட்டார் எங்கள் ஐயா கலைஞர். இப்படி எதை செய்யலை, 100வது பிறந்தநாள் கொண்டாடுறோம், இதை சுருக்கமாக ஒரு கதையாக சொல்லணும்னு வச்சுங்களேன். ஒரு பொன் குழந்தையை பெற்றுட்டா, அதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பெற்ற தாய் கஷ்டப்பட்டா, தாத்தா கலைஞர் சொன்னார், கஷ்டப்படாதே என்னிடம் அழைத்து வா, திருமணத்திற்கு 20,000 ரூபாய் தருகிறேன், திருமணத்தை நடத்து. திருமணம் முடிந்து விட்டதா, அந்த இளம் ஜோடிக்கு ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். ஆக்கி சாப்பிட்ட ஜோடி சந்தோஷமாக இருக்க பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். பார்த்தார்களா, சந்தோஷமாக இருந்தார்களா? மணமகள் கர்ப்பமாகி விட்டாளா? 7 மாதம் ஆகி போனதா? அந்த பெண்ணுக்கு சத்தான உணவை கணவன் வாங்கித்தர மறுக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 2,000 3 மாதம் தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. முத்தாக பெத்து போட்ட பிள்ளை பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 3 மாதம் 1,000 1,000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு குழந்தையை பால் ஒட்டி காப்பாற்று. வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில்
வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படிக்கட்டும், படித்து அவன் பிளஸ் ஒன் போனானா? அவனுக்கு இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். பிளஸ் டூ முடித்தானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கல்லூரிக்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் திருமணம் நடத்தினானா? அவனும் கர்ப்பமாக்கினானா? அவனும் பிள்ளை பெற்றானா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக சுற்று. 58 வயது ஆகி போனதா? இலவச பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பேத்தியை பார்த்து கொண்டிரு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் போ, ஆஸ்பத்திரியில் சேரு. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1,00,000 ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பிணத்தை கொண்டு வந்தாயா? போட்டு பார்த்தாயா? அழுதாயா? ஈ வைக்கிறதா? கொசு வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். சொல்லுங்களாடா, நாத்திமுக மேடம் போட்டா உங்களால் முடியுமாடா? சொல்லு. இது நான் சொன்னது ஆணு பெண்ணு பிள்ளை. அதுக்கப்புறம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அவனை என்ன சொன்னோம்? அவனை பார்த்து என்ன சொன்னோம்? அதோ போகிறான் பார் பொட்ட, அதோ போகிறான் பார் 9 சொன்னமா இல்லையா? அவன் மனசு எவ்வளோ வந்திருக்கும். அதையும் பார்த்தார் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவனை அழைத்து, உன்னை பொட்டை இல்லை, நீ 9 இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன். இன்று முதல் உன்னை திருநங்கை என்று அழைக்க சொல்லி திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதையும் மாவட்ட கழகத்தின் மதிப்புமிக்க செயலாளர் எங்கள் ஆருயிர் அண்ணன் தாய் இளைய அண்ணா அவர்களும், செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா அவர்களும் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் மாஸ்டர். அவர்களை சொன்னதோடு அதோடு நிறுத்தினாரா? நம்ம சொல்லுவல்ல, அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் டபுக்கு, அதோ போகிறான் ஒன்றரை கண்ணை, இப்படிலாம் சொன்னல. அவனையெல்லாம் அழைத்து, நீ நொண்டி இல்லை, நீ ஒன்றரை கண்ணை இல்லை, இன்று முதல் உனக்கும் பெயர் சூட்டுகிறேன், இன்று முதல் நீ மாற்று திறனாளி என்று பெயர் வைத்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதையும் தாண்டி ஆணுக்கு பெண்ணுக்கு திருநங்கைக்கு ஊனமுற்றவனுக்கு பெயர் வைத்த எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர். அதற்கு பின்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே பச்சைக்கொடி ஆட்டுவான் ஸ்டேஷன் மாஸ்டர். அவெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வாளாக இருந்தார்கள். அதே தண்டவாளத்தில் நம்மவா டாக்கி பேண்ட்டா ஆஃப் பேண்ட் போட்டு பிளக்கை தட்டுற வேலை நம்மளுக்கு எங்கள் தாத்தா கலைஞர் டாக்டர் சொன்னார். நீ பிளக்கட்டை தட்ட பொறக்கலை, நீ ஆட்டினால் கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் அங்கே இருக்கின்ற கவுறு கட்ட பெரியமணி ஆட்டுறது நம்மவா, கோயிலுக்குள்ளே இருக்கிற சின்னமணி ஆட்டுறது அவ்வா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட பொறக்கல, நீ ஆட்டினா சின்னமணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனா கருப்பு கவுன் போட்டு கட்டை சுத்தி வச்சு ஆடர்னு தட்டுவான் இல்ல ஜட்ஜி, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்ல சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ் சொல்லுவான்ல அவெல்லாம் நம்பவா.
எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ அடித்தால் கட்டை சுத்தியும் அடிக்கும், நீ போட்டால் சட்டமும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவரது பிறந்த நாள் இன்று 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். என்னருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. பிஜேபியின் ஆட்டம் எப்படி இருக்கிறது என்றது இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பால் விலை, கேஸ் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் உயர்வு, ரயில் விலை உயர்வு, ரயில்வேயில் கொடுத்து கொண்டிருந்த சருத்து சலுகைகளை எல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த நரேந்திர மோடி அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தளபதியின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.